இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் ஒரு 5 மாதம் குழந்தை சளி பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வைத்தியம் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் ஆமணக்கு எண்ணெய், வெத்தலை. இப்போ 5 மாதம் குழந்தையிலேருந்து 1.5 வயசு குழந்தை வரைக்கும் அதுகளுக்கு கொடுத்தோம்னா, வெத்தலை சாறு கொடுத்தோம்னாக்கா அது வந்து பொறையேறி இருக்கும். அதனால் இது ரொம்ப சிம்பிளான அதுதான். இப்போ வந்து ஒரு இலை, ஒரு வெத்தலை எடுத்துக்கணும். ஒரு வெத்தலையை நல்லா கழுவி போட்டு எடுத்துக்கிட்டு இதில் வந்து இந்த ஆமணக்கு எண்ணெய், அந்த எண்ணெயை, ஆமணக்கு எண்ணெயை அப்படியே தடவிக்கணும். இந்த பக்கமும் தடச்சிக்கிட்டு பின்பக்கமும் நல்லா அப்படியே தடவி விட்டுக்கணும். தடவி விட்டுக்கிட்டு இதை வந்து நான் இப்போ மெழுகுவத்தியில் காமிக்க போகிறேன். இப்போ இந்த பார்த்திங்களா, இந்த வெத்தலையை இப்படியே வாட்டணும். இந்த கங்கில் இப்படியே திருப்பியும் வாட்டணும். இப்படியே திருப்பியும் வாட்டிட்டு பார்த்திங்களா, அப்படியே வெது வெதுன்னு இருக்குது. இப்போ நம்ம கையை சூடு பொறுக்கணும். இப்போ வந்து வெது 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 வெதுன்னு இருக்கணும். இந்த பக்கம் இப்படி நல்லா நம்ம கையை வச்சு பார்க்கணும். பார்த்தா வெது வெதுன்னு இருக்கும். இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, நம்ம கை லேதா வெது வெதுன்னு தான் இருக்குது. ரொம்ப இருக்கக்கூடாது, ஏன்னா பிள்ளைகளுக்கு கொப்பளிச்சு போயிடும். அதனால் இப்போ நம்ம நல்லா இப்படி பார்த்துக்கணும். இந்த இலை வந்து வெத்தலையை அப்படியே அந்த மாறு பக்கத்துலேயும் ஒரு வெத்தலை அப்படியே போட்டு விட்டுணும். அதே போல் முதுகுலையும் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. அதே போல் மார்பொழியும் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று போட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க. ஃபேனுக்குன்னெல்லாம் போடாதீங்க, நல்லா சில்லுன்னு குழந்தைங்களுக்கும் வேர்க்கும். அந்த சளியை பூரா அப்படியே கரைச்சது, நெஞ்சில் இருக்கிற சளி, மூக்கில் இருக்கிற சளியெல்லாம் கொண்டாந்துடும். அது மலத்தோடு போயிடும். இதுவும் ஒரு அருமையான வைத்தியம்தான் குழந்தைகளுக்கு. ரொம்ப சூடாக போட்டுறாதீங்க. நம்ம கையால் அப்படி தொட்டு பார்த்தோம்னா வெது வெது வெதுன்னு இருக்கும். அப்போ அந்த குழந்தை நம்ம கையை பொறுக்குதில்ல, அப்படி அது நம்ம பொறுத்துக்கும், சின்ன குழந்தை பிறக்க பொறுத்துக்காதுங்க. அதனால் அப்படியே போட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரிக்கு இந்த வெத்தலையை அப்படியே மென்னு நம்ம திங்கலாம், நம்ம தின்றுவோம். பெரிய ஆளுகள்லாம் வெத்தலை மென்று தின்றுங்க. இன்றைக்கி பார்த்தது இந்த கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் ஒரு நல்ல வைத்தியம். இதுவும் ஒரு சிம்பிளான வைத்தியத்தை சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.